உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால்களுக்கு புத்தரின் தத்துவங்கள் மூலம் தீர்வு காண முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச புத்த மத கூட்டமைப்பு சார்பில் இன்று தர்ம சக்கரா தினம் கொண்டாடப்படுகிறது. மத்திய அரசின் கலாச்சாரத்துறை தலைமையின் கீழ் சர்வதேச புத்த மத கூட்டமைப்பு ஆசாத் பூர்ணிமா தினத்தை தர்ம சக்கரா தினமாக கொண்டாடுகிறது. இதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் தர்ம சக்கரா தின கொண்டாட்டத்தை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விளக்கேற்றி தொடங்கி வைத்தார். Sangam saranam gacchami Buddham saranam gacchami விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கொரோனா தொற்றால் நாடு சவாலான சூழ்நிலையை தற்போது சந்தித்து வரும் நிலையில் புத்தபிரானின் போதனைகளை கடைபிடித்து தொற்றை வெற்றி கொள்ள அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அன்பு கருணை இரக்கம் போன்றவற்றை பௌத்தம் போதித்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். புத்தரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு மகாத்மா காந்தியும் அண்ணல் அம்பேத்கரும் புத்தரின் வழியிலேயே தேசத்தை கட்டமைக்கும் பணிகளில் ஈடுபட்டதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்று போன்ற சவாலான காலங்களில் உலகம் முழுவதற்கும் புத்தரின் தத்துவங்கள் கலங்கரை விளக்கமாக திகழ்கின்றன என்றும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார். Pandemic that has overwhelmed the entire humanity. Perhaps no part of the world remains untouched by this calamity that adversely affects every individual. As a precaution, we have to follow certain discipline and maintain physical distance. As summation of the human condition as well as human potential, these four pithy lines are unmatched in any tradition, spiritual or literary, in entire history. After the diagnosis of our ailment, the Buddha prescribes the medicine also, which is the noble eightfold path to enlightenment, known as the Ashtanga Marg. தர்ம சக்கரா தினத்தை முன்னிட்டு காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி புத்தபிரானின் போதனைகள் எளிமையை பிரதிபலிப்பதாகவும் சிந்தனையிலும் செயலிலும் நாம் அனைவரும் அதனை பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் குறிப்பிட்டார். புத்தரின் போதனைகள் தற்போதைய சவால்களை எதிர்கொள்ள உதவும் என்பதோடு மட்டுமின்றி எதிர்காலத்திற்கும் பொருத்தமானவையாக இருக்கும் என்றும் பிரதமர் கூறினார். பௌத்தம் சமத்துவத்தை போதிப்பதுடன் அகிம்சை அமைதி ஆகியவற்றையும் வலியுறுத்துகிறது என்று பிரதமர் குறிப்பிட்டார். புத்தரின் போதனைகள் இந்த உலகின் அனைத்து பகுதிகளுக்கும் எப்போதும் ஏற்றவையாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். புத்தருடன் தொடர்புடைய பாரம்பரியமிக்க இடங்களை மேம்படுத்துவதில் அரசு அதிக அக்கறை கொண்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்ற மத்திய அமைச்சரவை அண்மையில் ஒப்புதல் அளித்ததை சுட்டிக்காட்டிய பிரதமர் இதன் மூலம் பௌத்தம் தொடர்பான சுற்றுலா தலங்களுக்கு வரும் பயணிகள் மற்றும் யாத்ரீகர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டார். The Indian cabinet announced that Kushinagar airport will be an international one. This will bring so many people, pilgrims and tourists. It would also generate economic opportunities for many. India awaits you. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.